அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு நூர் நிசா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போட வீடியோஸ் வந்து எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சின்ன வெங்காயத்தோட விலை ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 4 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபான்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கம்மியாக விற்கிற நேரத்தில் நம்ம நிறைய எல்லோரும் வாங்கி வைப்போங்க. நம்ம சின்ன வெங்காயத்தை நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் அழிவு போன மாதிரி ஆயிரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா காஞ்சு சருகாயிருங்க. வெங்காய தோல் மட்டும்தான் இருக்கும், வெங்காயமே இருக்காது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதா இன்னைக்கு நம்ம டிப்ஸ் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. நம்ம எப்பயுமே சின்ன வெங்காயம் வாங்கும்போது 2-3 இருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுணுங்க. நமக்கு 2-3 இருந்தால் சீக்கிரம் வெங்காயம் அழுகி போயிருங்க, நல்லா காத்தோட்டம் போகாது உள்ள. இப்போ நம்ம கொத்து கொத்தா இருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் தனியாக பிரித்து விட்டுங்க. பாருங்க 4-5 இருக்குது, இதெல்லாம் பிரித்து விட்டலாங்க. இந்த மாதிரி நம்ம பிரித்து விடுறதுனால வெங்காயம் சீக்கிரம் அழுகி போகாதுங்க, காத்தோட்டமாக இருக்கும். நல்லா பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக தோல் இருக்கு பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாங்க. தோல் நிறையா இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்லா காஞ்சி போய் அதில் வெங்காயமே இருக்காதுங்க, தோல் மட்டும்தான் இருக்கும், அந்தளவுக்கு காஞ்சி சரியாயிருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்து நல்லா புடச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் சாப்பிட நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்பு குளிர்ச்சி அளிக்குங்க, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரிங்க. பொதுவாக சின்ன வெங்காயம் வந்து எந்த பாய்சனாக இருந்தாலும் உடனே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே சின்ன வெங்காயத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி தாங்க உழிச்சு யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வெங்காயத்தை உழிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறாங்க. அந்த மாதிரி சமைக்கக்கூடாதுங்க, அது நம்ம உடம்புக்கு பாய்சனாக மாறிடுங்க, அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. சின்ன வெங்காயத்தை நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாங்க. நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம தலையில் வந்து பொடுகு, முடி வளராமல் சொட்டையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா முடி வளருங்க, பொடுகும் போயிடும். சின்ன சின்ன பூச்சிகளை நம்ம கடிக்கும்போது ரொம்ப வலியாக இருக்குங்க. அந்த இடத்துல விசைகள் இருந்துச்சுன்னா வழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சின்ன வெங்காயத்தை அறுத்து தேய்க்க சொல்லுவாங்க. வழி இருக்கிற இடத்துல சின்ன வெங்காயத்தை தேய்க்கும் போது அதில் இருக்க விசத்தை வந்து சின்ன வெங்காயம் முறிச்சிருவாங்க. நம்ம நிறைய விதமாக சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணலாங்க. வெங்காயம், வெங்காயத்தூள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டு வெங்காயம் சொல்லி விற்றுட்டு போவாங்க. நிறைய பேருக்கு நாட்டு வெங்காயம் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. இது வந்து சாதாரண வெங்காயம் தாங்க. நாட்டு வெங்காயம் வாங்கும்போது இந்த மாதிரி கீழே காம்பு இருக்கு இல்லைங்க, அதனால ஊசி ஊசியாக நல்லா நீளமாக இருக்குங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து நல்லா மொத்தமாக தான் இருக்குது, கூர்மையாக இல்லை. நாட்டு வெங்காயம் வந்து நல்லா கூர்ப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா பொடச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பொடச்சி தோல்லாம் நீக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தாம்பாள தட்டில் போட்டுக்கலாங்க. சுத்தமாக தோல் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி புடைக்கும் போது இந்த மாதிரி சொத்த வெங்காயம் எல்லாம் எடுத்துடலாங்க. எல்லாம் அழுகி போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெங்காயம் கூட நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு வெங்காயம் அழுகி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா வெங்காயம் அழுகிடுங்க. அதனால நம்ம புடச்சி பார்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம எப்பயுமே வெங்காயம் வாங்கும்போது ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கிறனால நம்ம மாசத்துக்குள்ள வெங்காயத்தை வச்சு யூஸ் பண்ணலாம். பொதுவாக சின்ன வெங்காயத்தை எந்த குழம்புக்கு சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்புக்கு, மீன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எதுக்கு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஒரு தாம்பாளத்தட்டில் மாற்றிக்கலாங்க. நம்ம எப்பயுமே வெங்காயத்தை காஞ்ச வெங்காயமாக இருந்தால் காய வைக்க தேவையில்லைங்க. நம்ம அப்படியே காத்தோட்டமான இடத்துல போட்டால் போதும். உங்களுக்கு நல்லா ஈர வெங்காயமாக இருந்துச்சுன்னா லேசாக இள வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சிடக்கூடாதுங்க. நீங்கள் அடிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா வெங்காயம் வெம்பி போன மாதிரி ஆயிருங்க. அதனால லேசான காலை வெயில், சாயந்தர வெயிலில் போட்டு வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அகலமான தாம்பாள தட்டில் போட்டு வச்சுருக்கோங்க. வெங்காயம் எப்பயுமே தனித்தனியாக போட்டு வைக்கணுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று கசகசன்னு போட்டு வச்சா சீக்கிரம் வெங்காயம் அழுகி போயிடுங்க, செடி முளைச்ச மாதிரி ஆயிரும். அதனால தனித்தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வைங்க. உங்களுக்கு ஈரமான வெங்காயமாக இருந்துச்சுன்னா சாயந்தர வெயில், காலை வெயில், இள வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல எப்படி இருந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.